பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பீட்ரூட் செதுக்கி சீவி வச்சுருக்கேன், வரமிளகாய் இட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ செய்கிறத பார்ப்போம். ஒரு அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வணங்கினதும் கருவேப்பிலை போடுறோம். அதோட கொத்தமல்லி தழை. இப்போது நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கணும். எந்தளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களே விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் அதிகம் சேர்த்திக்கிறனால 8 மிளகாய் போட்டிருக்கோம். இது 3 குழந்தைங்க லஞ்சு கொண்டு போக சரியாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தூள் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு பத்தலினா கூட சாதத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதோட துருவி வச்ச பீட்ரூட் நம்ம அதோட கலந்துக்கிறோம். இப்போ எல்லா பீட்ரூட்டும் போட்டாச்சு. நம்ம எந்தளவுக்கு காய் வணக்கிறோமோ எண்ணெயிலேயே அந்தளவுக்கு காய் நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லா வெந்துடும். இதுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா காயோட ருசி போயிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த எண்ணெயிலேயே நம்ம காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கணும். இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சு. காய் வணங்கிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து கையில் நசுக்கி பார்த்தா காய் வந்தது தெரியும். இப்போ காய் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நம்ம அதோட வெள்ள சாதத்தை போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை எடுத்து நம்ம காயில் போட்டு நல்லா காயும் வெள்ளை சாதமும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா விரட்டி எடுக்கணும். இதில் எல்லாமே நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும். அடுப்பை வேகமாக, காய் வேகணுங்கிறதுக்காக வேகமாக வச்சா காய் தீஞ்சு போயிடும். ஆனால் வேகம் வேகாது, ருசி போயிடும். அதனால் இந்த சாதம் முழுக்க நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா காயும் சாதமும் ஒன்றா கலந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு வாசனையும் நல்லா அடிக்கும். நல்லா அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ருசி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பீட்ரூட் சாதம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பதிலை எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த சுவையான ஒரு சாப்பாட்டில் சந்திக்கலாம். பாய்.